ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல் சீரீஸ் லவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரியை பார்க்க போறோம். அதுவும் இந்த கப்பல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல். எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்ட்ரோலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதை என்னங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு கம்பெனிக்கு எதிராக அங்கே இருக்கிற லேபர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்து க்ரௌடாக இருக்குது. இப்போ அந்த க்ரௌடில் ஒரு பையன் மட்டும் மாஸ்க்கை போட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து தண்ணி தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருப்பான். யாரா இவன் கூட்டத்துக்கு நடுவுல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருக்க அதே சமயத்துல இங்க நம்ம ஹீரோயினை வந்து இன்ட்ரோ கொடுக்கறாங்க. இவ பேரு AF, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பொண்ணு. இப்ப டெம்பரவரியா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. நம்ம AFஓட ஆசையே என்னன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறது தான். இவ தங்கியிருக்கிற ஊர்ல வந்து பெருசா ஆர்டிஸ்டுங்களுக்கு வந்து சம்பளமும் கிடைக்காது, அந்த அளவுக்கு ரெகக்னைசேஷனும் கிடைக்காது. சோ அதனால வந்து எப்படியாவது வந்து சிங்கப்பூருக்கு போகணும், அங்கே போய் ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸில் இருந்துட்டு இருப்பா. காலங்காத்தால பஸ்ல ஏறி போறது எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு இவ புலம்பிட்டே வந்து பஸ்ல ஏறிக்கிட்டு இருக்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து காய்ச்சி முச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க, இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, போட்டு நெரிக்கிறாங்க. இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் தப்பிக்கிற அளவுக்கு நம்ம AF கிட்ட இருக்கிற ஒரே வழி என்னன்னா கேபாப் சாங் கேக்குறது. அதுவும் BTSனா ரொம்ப பிடிக்கும், குறிப்பா வந்து ஜங்குக்க. ஏன்னா ஜங்குக் தான் இவளோட பயாஸ். இப்படியெல்லாம் இருக்கிற நம்ம AF வந்து இன்னும் சிங்கிளா தான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவன் மனசுக்கு பிடிச்ச அளவுக்கு ஒரு பையனை வந்து இன்னும் பார்க்கவும் இல்லை, இனிமேலும் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவ வந்துட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரு பிரிட்ஜுக்கு மேல அந்த மாஸ்க் போட்ட பையன் வந்து இவ பக்கத்துல ஓடி வந்துட்டு கொஞ்ச நேரம் என் கூட நடிய அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, பா யாரா இவன் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்ற மாதிரி இவ கனவு உலகத்துல வந்து மிதந்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல நிதானம் வந்து யார் நீ, என் கையை எதுக்கு பிடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும் போது, நான் எல்லாம் தெளிவா சொல்றேன், நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன், கொஞ்ச நேரம் எனக்கு கோஆபரேட் பண்ண அப்படி இப்படியெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அங்க ரெண்டு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. இவன் போராட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால அதனாலதான் இவனை பிடிக்க வந்திருப்பாங்க. அங்க எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இங்க வந்து நாடகம் போடுறியா அப்படின்னா, சார் என்ன சார் பேசுறீங்க, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட நடந்து போயிட்டு இருக்கேன், இந்த நாட்டுல லவ் பண்ணா கூட தப்பா, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படின்ட்டு இவன் கதை அளந்து விட்டுட்டு இருக்க. நம்ம AF வேற சும்மா இல்லாம எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்ட்டு, ஆமா சார் நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தான், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நாங்க வேணா ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி காட்டுவா அப்படின்ட்டு இவளே வந்து வாலண்டியரா போயிட்டு இருக்கா. யாரா இவ அப்படின்ற மாதிரி இவன் பாத்துட்டு இருக்க, அந்த போலீஸ்காரங்களே இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, உன் பேக்ல என்ன இருக்குன்னு மட்டும் காட்டு, உன விட்டுறோம் அப்படின்னோன்ன இவன் பேகை திறந்தா வந்து மாட்டிக்குவான், இதுக்கு மேல வேற வழியே இல்ல, ஓடுறதுக்கு ரெடியாரு, என் கைய புடி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து அந்த போலீஸ்காரங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி எப்படியோ ஓடி வந்துடுறாங்க. இவளுக்கா செம்ம அட்வென்ச்சரஸா இருக்கு, நான் இன்ன வரை இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது, நல்லா இருந்துச்சுல அப்படின்ற மாதிரி இவ பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அப்பதான் வந்து இவளை அப்படியே வந்து நல்லா பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் என்னமோ தெரியல, பார்த்தோனே வந்து ரொம்ப பிடிச்சிருது. உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, நான் இதுக்கு என் பேரை சொல்லணும், சரி பேரை சொல்ல வேணா, நீ சிங்கிள் தானா அப்படின்னு கேட்டோன்னா, சிங்கிளா, எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்ட் பேரு ஜங்குக் அப்படின்ற மாதிரி இவ அளந்து விட்டுட்டு இருக்க. அவன் கையில அடிபட்டு இருக்கிறத பாக்குறா, டக்குன்னு ஒரு பேண்டேஜ் எடுத்து அவனுக்கு போட்டு விட்டா, அதுல கூட மிஸ்ஸஸ் ஜங்குக்குன்னு தான் எழுதியிருக்கு. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவ கிளம்பலான்னு போகும்போது பயங்கரமா வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவன் ஏற்கனவே வந்து கொடையெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான், அது அப்படியே வந்து ரொமான்டிக்கா கொடுக்க நம்ம AF-உம் வந்து அப்படியே கண்ணை சிமிட்டாம வந்து பாத்துட்டு இருக்கா. எதுக்கு என் கிட்ட கொடுக்குற, நீயே வச்சுக்கோ அப்படின்னோட, இல்ல இல்ல அது உன்கிட்டே இருக்கட்டும், அப்பதான் அதை திரும்ப வாங்குற சாக்குல உன்னை திரும்ப பார்க்க முடியும் அப்படின்ட்டு சிரிச்சுட்டே வந்து அங்கிருந்து ஓடிடுறான். இவளும் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே வந்து அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நாள் வந்து அப்படியே ஓடிடுது. நம்ம AF-ஓட ஃபேமிலியை எடுத்துக்கிட்டா அவங்க அப்பா வந்து இவளுக்கு பயங்கர சப்போர்ட்டு, ஆனா அவங்க அம்மா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பணம் தான். இப்ப இவ சிங்கப்பூருக்கு போகணும்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கால, அதெல்லாம் சுத்தமா இவங்களுக்கு இஷ்டமே கிடையாது. ஒழுங்கா இங்கேயே வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை வாங்கி தரேன், அந்த வேலையை பார்த்தனா நிறைய சம்பளமும் கிடைக்கும், நான் சொல்ற பேச்சை கேளுன்ட்டு தினம் தினம் வந்து இவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல AF-ஓட அப்பாவுக்கு வந்து வேலையும் போயிடுச்சு, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அப்பாவும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கீங்க, உங்க ரெண்டு பேரால என் வாழ்க்கையே போயிடுச்சு, பாசமா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. அந்த பையன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு, மன வளர்ச்சி இல்லாத பையன். நம்ம ஹீரோனா வந்து அவனுக்கு ரொம்ப இஷ்டம், சொந்த அண்ணன் மாதிரியே வந்து பாசமா இருப்பான். இவனும் வந்து சொந்த தம்பி மாதிரி தான் வந்து பாத்துக்கிறான். என்னதான் இப்படியெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி இருந்தாலும் சொந்த அம்மா அப்பாவை வந்து விட்டுற முடியாது இல்லையா. இன்னும் கொஞ்சம் நாளில் வர இவனோட பர்த்டே ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும், பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது,
டின்னருக்கு வரதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போ வந்து ஆஃபீஸ்க்கு வரப்போற அப்படின்னு கேட்டா, இல்லைப்பா எனக்கு ஆஃபீஸ் வரதுலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஒரு பிளான் ஷாப்பை ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னோன்னா அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக காண்டாகுது. நான் சொன்ன பேச்சை கேட்டு ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு வா, அதுக்கப்புறம் வந்து நான் டின்னரை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனையும் வந்து வச்சிடறாரு. இப்படி நம்ம ஹீரோ மேனியோட லைஃப்லையும் நிறைய பிரச்சனை, நம்ம ஹீரோயின் ஏஎஃப்ஓட லைஃப்லையும் வந்து நிறைய பிரச்சனை. ஆனால் இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் நடுவில் இன்னைக்கு காலையில் நடந்த இன்சிடெண்ட்டாக இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதை யோசிக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றி யோசிச்சுட்டே வந்து நைட்டு ஃபுல்லாக போயிடுது. அடுத்த நாள் காலையில் இவ கையில் கொடையோடு வந்துட்டு இருக்கதை பார்த்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்ன கொடை இது அப்படின்னு கேட்டால், நேற்று ஒரு பையனை மீட் பண்ணால் அவன் கொடுத்தான் அப்படின்னோன்னா, எது ஒரு பையனை மீட் பண்ணியா, சொல்லவே இல்லை, என்ன நடந்தது அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்டுட்ருக்க, டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு போஸ்டரை வந்து பார்க்குறா. இவள் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பிளான் ஷாப் ஓப்பன் ஆக போகுது. அந்த பிளான் ஷாப்பை ஓப்பன் பண்ணுறதே வந்து நம்ம ஹீரோ மேனி தான். இவன் தான் அது அப்படின்ட்டு போஸ்டரை வந்து பார்த்து கையை காட்டிகிட்டு இருக்க, ஓ இந்த பையன் தானா, பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கான், பேர் வேற மேனியா அப்படின்ட்டு இவளை பிடிச்சி கலாய்ச்சது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்டரை ஒட்டுனா அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, உங்கள் பாஸ் கிட்ட போய் சொல்லுங்கள், இங்கே பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பொண்ணு அவருக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு, ஒரு வேலை வந்துருவானோ அப்படின்ட்டு இவளும் வாசலையே வந்து பார்த்து காத்துட்ருக்கா. வர்றதெல்லாம் வந்து வேறு யார் யாரோ வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு மேலே எங்கே வரப்போகிறான் அப்படின்ட்டு இவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம மேனியோட என்ட்ரி, உன்னை திரும்ப பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு இவன் பேசி கொடுக்கலான்னு போகும்போது, சார் நான் ஒர்க் பண்ற நேரத்துல பர்சனல் விஷயத்தை பத்தி பேசுறது கிடையாது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன் அப்படின்னோட, ஓ நீ அப்படி வரியா அப்படின்ட்டு அங்க இருக்கிற பஃப் ஆப்பிள் பையனை எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு, அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில்ஸை வந்து ஃபுல்லா கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னோட எல்லாரும் வந்து இன்ஸ்டாகிராம பாக்க ஆரம்பிக்கிறானுங்க. இங்கே இவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு படி மேலேயே போயிட்டு போட்டோக்கு வந்து லைக் போட, அந்த பொண்ணு உன்னோட போட்டோக்கு லைக் போட்டிருக்கா, அவன் இன்ஸ்டாகிராம பார்த்த வரைக்கும் அவ கண்டிப்பா வந்து சிங்கிளா தான் இருக்கா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னோட இங்க நம்ம மேனிக்கா 1000 வாட்ஸ் பல்பே எரிய ஆரம்பிக்குது. ஏஎஃப்ஓட ஃப்ரெண்டு இவளோட மண்டையை பிடிச்சி கழுவிட்டு இருக்காங்க, அவன் கண்டிப்பா வந்து சிங்கிளா தான் இருப்பான், பாக்குறதுக்கும் வந்து ஹேண்ட்ஸமா இருக்கான், பேசாம லவ் பண்ணி தொலைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, முடியவே முடியாது, எனக்கு நிறைய ட்ரீம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த லவ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இவளுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை அப்படியே வந்து மறைச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பா. அன்னைக்கு நைட் ஆகுது, இவன் திரும்ப வந்துட்டு உன் கூட நான் கொஞ்சம் பேசணும், உனக்கு டைம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு 15 மினிட்ஸ் டைம் இருக்கு, அதுக்குள்ள என்ன பேசணுமோ பேசிக்கோ அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. 15 நிமிஷத்துல நான் என்ன பேச முடியும் அப்படின்ட்டு இவனுக்கு ஒரே பதட்டமா இருக்கு. சரி நீ ஆர்டிஸ்டா, உன்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்தேனே அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, நீ ஸ்டாக்கரா, எதுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம்லாம் பாக்குற அப்படின்ட்டு இவ கேட்க, ஃபர்ஸ்ட் நீ தானே என்னோட போட்டோக்கு லைக் போட்ட அப்படின்ட்டு போட்டு மடக்கணும்னு இவளால எதுவுமே பேச முடியல. ஆமா எனக்கு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, நான் சிங்கப்பூருக்கு போறேன்ட்டு இவளோட கனவு எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல ஒரு வீடியோவை பாக்குறாங்க, அந்த வீடியோவை பார்த்ததுமே ஏஎஃப் வந்து பயங்கரமா கோவப்படுறா. இவனுக்கெல்லாம் மனசாச்சே கிடையாது, பணக்காரரா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்ட்டு பிடிச்சி கண்ணாப்பினு திட்டிகிட்டு இருக்கா. போதும் போதும், என் அப்பாவை என் கண்ணு முன்னாடியே திட்டுறியே அப்படின்னோன்னா, எது உன்னோட அப்பாவா உண்மையாவா சொல்ற அப்படின்னா, நான் சீரியஸா தான் சொல்றேன். அப்ப அன்னைக்கு அந்த போராட்டத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்த, உங்க அப்பாவோட கம்பெனிக்கு எதிராக தானே வந்து போராட்டமே நடக்குது, அவரோட வேலையை அவரு பாக்குறாரு, நான் எது கரெக்டோ அது பக்கம் நிக்கிறேன் அப்படின்ட்டு மேனி சொல்றதெல்லாம் கேட்டோன்னா, நல்லா பணக்கார பையனா இருக்க, அப்புறம் தேவையில்லாம எதுக்கு எங்க சூப்பர் மார்க்கெட்கெல்லாம் வந்துட்டு இப்ப என் கூட சேர்ந்து இப்படி சீப்பான ஃபுட் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ என்னோட டைப் அப்படின்ட்டு இவன் ஃபிளர்ட் பண்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கா. இவன் நல்லா சிரிச்சுட்டு, நல்லா ஃபிளர்ட் பண்ற, ஆனா எதுவும் வந்து வேலைக்காகாத அப்படின்ட்டு இவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது, நீ எப்பவும் இந்த மாதிரி சிரிச்சிட்டே இரு, அதுதான் நல்லா இருக்கு அப்படின்னோனா, ஏன் நான் சிரிக்கும் போது அழகா இருக்கனா, இல்ல நீ சந்தோஷமா இருக்கும் போது ரொம்ப அழகா இருக்க அப்படின்னோனா, இவளே ஒரு செகண்ட் வந்து அப்படியே தடுமாறிடுறா. இதுக்கு மேல இங்க இருந்தோம் கண்டிப்பா வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு டக்குன்னு அங்க இருந்து ஏந்திரிச்சு போக ஆரம்பிக்கா. நான் உன்ன லவ் பண்றேன், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி பளிச்சுன்னு வந்து சொல்லிடுறான். இங்க பாரு, நீ பாக்குறதுக்கு கியூட்டா இருக்க, நான் எதிர்பார்க்கிற எல்லா குவாலிட்டிஸும் வந்து உன்கிட்ட இருக்கு, ஆனா லவ் பண்றது ஈஸி, அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகாது, தேவையில்லாம நீ தான் வந்து ஃபீல் பண்ண போற அப்படின்னா, அப்படி என்னதான் நடக்குதுன்னு நானும் பாத்துடுறேனே அப்படின்ட்டு மேனி வந்து விடுற மாதிரியே இல்லை. தினமும் அவளோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான், வாங்குற திங்ஸோட டோட்டல் வந்து எவ்வளவு வருது, கரெக்டா வந்து 143 வருது. ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம வந்து 143 அப்படின்ட்டு இவளும் வந்து சொல்லிடுறா. ஆனா செகண்ட் டைம் உஷாராகி, உங்க டோட்டல் வந்து ஸ்கிரீன்ல இருக்கு அப்படின்னோன்னா, என்னால சரியா வந்து பாக்க முடியல, எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அவளோட வாயாலேயே வந்து திரும்ப கேட்டு வாங்கிக்கிறான். இப்படியே வந்து தினம் தினம் வந்து அவளை வெறுப்பேத்திட்டு இருக்க, ஒரு நாள் டோட்டல் வந்து 357 வருது. இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாக்கலாண்டா அப்படின்ட்டு இவ சந்தோஷமா வந்து சேஞ்ச் எடுத்து கொடுக்கும் போதுதான் தெரியுது, அதுவும் 143.
மேனி சிரிச்சுட்டே வந்து இவ வெறுப்பாகிறதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஏஎஃப்க்கும் வந்து மேனி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. இவளே வாலண்டியராக வந்து அவனோட ஷாப்புக்கெல்லாம் போகிறா. உனக்கு பிளான்ஸ்னால் இவ்வளோ பிடிக்குமா அப்படின்ட்டு அவன் கூட கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் ஒரு ஓரமாக வந்து எங்கே ஒரு வேலை லவ் பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு பயமும் இருக்குது. அதே நேரத்தில் அவன் கூட பேசும்போது வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்து அவன் கூட இருக்கிற மொமெண்ட்ஸ் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஒரு நாள் மேனி வருவான் வருவான்னு சொல்லிட்டு இவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் வர மாதிரியே தெரியல, ஏன்னா அவன் வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருப்பான். அதான் பர்த்டே ஃபங்க்ஷன் வருது இல்லையா, அதுக்காக இன்வைட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு இவன் மேலே சுத்தமாக அக்கறையே கிடையாது. இவன் என்ன படித்தான், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான், இவன் பிளான் ஷாப் ஆரம்பித்தது இப்படி எதுவுமே தெரியாது. டாப்ஸுக்கு இன்னும் 2 weeksல் பர்த்டே வருதுமா, அதுக்காக ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், இன்வைட் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னோட, டாப்ஸ் என்ன உன் கூட பிறந்த தம்பியா, அவன் உன் அப்பா செகண்ட் ஒய்ஃப் பையன் தானே, அவனெல்லாம் கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது, அவன் பர்த்டேக்கு நான் எதுக்கு வரணும், டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், டாப்ஸ்க்கு என்றைக்கு பர்த்டேவோ அன்னைக்கு தான் எனக்கும் பர்த்டே, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இவன் ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவங்க அம்மாக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுது, என்னடா பையனோட பர்த்டேவே மறந்துட்டோமேன்ட்டு. இங்கே இந்த மாதிரி நடந்துட்டுருக்க அதே சமயத்தில் ஏஎஃப் வந்து அவளோட மெயிலை செக் பண்ணி பார்க்குறா. இவன் சிங்கப்பூர் போகிறதுக்காக அந்த ப்ராசஸில் இருக்கால, பர்டிகுலராக அந்த இமெயிலை மட்டும் யாரோ வந்து டெலீட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. ஏன் அக்கௌண்ட்டை யார் லாகின் பண்ணுது, அதுவும் இந்த இமெயிலெலாம் எதுக்காக டெலீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை பார்த்து கேட்டுட்ருக்கா. அப்புறம் தான் தெரியுது அவங்க அம்மா பார்த்த வேலை தான் இதெல்லாம். நான் இங்கே ஒருத்தி ஹோட்டலில் வேலை பாருன்னு சொல்லி தனம் தனம் கத்திக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் காதில் வாங்காமல் சிங்கப்பூருக்கு போகிறேன் மலேசியாவுக்கு போகிறேன் நீனா ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல இவளுக்கு மனசே உடஞ்சிடுது. உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லைல்ல, என்னோட ஆசை கனவு எல்லாமே இது தான், இதை கூட புரிஞ்சுக்க தெரியாத நீங்கள்லாம் எப்படி என்னோட அம்மாவாக இருக்க முடியும்ன்ட்டு அங்கே பயங்கரமாக கத்திட்டு அழுதுட்டே வந்து வெளியில வந்துட்டு இருக்கா. பார்த்தா நம்ம மேனி வந்து நிக்கிறான். அவனை பார்த்தோன்னே வந்து இவளுக்கு இன்னும் அழுகு வர ஆரம்பிச்சிருது. பொறுமையா இவ பக்கத்துல வந்து கண்ணை தொடச்சு விட்டு அவ பெட்டரா ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போறான். இவளுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மைண்ட் மாற ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது இவளும் வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் இதுக்கும் முன்னாடி ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு என் லைஃபே தொலைச்சிட்டேன், என் ட்ரீம் ஆம்பிஷன் எல்லாத்தையும் வந்து அவனுக்காக விட்டுட்டு போனா அவன் எதுவுமே நடக்காத மாதிரி என்ன விட்டுட்டு போயிட்டான், என் அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம், அவங்க நினைச்ச மாதிரியான லைஃப வந்து என்னால கொடுக்க முடியல, அதனாலதான் போல நான் நினைச்ச லைஃப் எனக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, என்ன எடுத்துக்கோ, என் அம்மா அப்பா சின்ன வயசுலயே வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, அப்பா கம்பெனி ஆரம்பிச்சு அடுத்தவங்க லைஃபை வந்து கெடுத்துட்டு இருக்காரு, அம்மா அவங்களுக்கான லைஃபை பார்க்கணும்னு சொல்லி அவங்க தனியாக போயிட்டாங்க. இப்போ கூட என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலான்னு போனேன், ஆனால் அவங்களுக்கு என்னோட பர்த்டேங்கிறதே ஞாபகம் இல்லை. சரி விடு, இதை பற்றியெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் டாப்பிக்கை மாற்ற ஆரம்பிக்கா. யோசிச்சு பார்த்தா நம்ம யாரை ரொம்ப லவ் பண்ணுறோமோ அவங்க தான் வந்து நம்மளை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. லவ்னா எப்படி இருக்கணும், ஹாப்பியாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், சண்டை போட்டால் சாரி சொன்னதுக்கப்புறம் தான் சேரணுங்கிற கண்டிஷன்லாம் இல்லாமல், சோகம் அழுகையெல்லாம் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கிறது தானே வந்து லவ். அப்படி ஒரு லவ் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏஎஃப் வந்து சொல்லிட்டு இருக்க. நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு கப்பலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மேனி வந்து டக்குன்னு கேட்டுடுறான். உண்மையாக அவள் சொல்கிற அப்படின்ற மாதிரி இவளும் வந்து ஷாக்காக வந்து பார்த்துட்டு இருக்க. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், நீ என்ன யோசிக்கிற அப்படின்னோடனே இவளுக்கும் வந்து மேனியே பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் லவ் பண்ணலாங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுவும் இவ தான் வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்ருப்பா, ஏன்னா முன்னாடியே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நிறைய பட்டுட்டால. அதனால ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி இது ஒரு கான்ட்ராக்ட் லவ், குறிப்பா இன்னும் ஒரு 2 months அப்புறம் இந்த லவ்வை முடிச்சுக்கணும், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இவ அப்ராட் போறா. மேனியும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஓகே சொல்லிட்டு, ஆனா கடைசியா நம்ம பிரியும் போது அந்த பிரிட்ஜில் தான் வந்து பிரியணும், எங்க நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தனோ அங்கதான் வந்து நான் உன்னை லாஸ்ட் டைமாவும் பார்க்கணும், ஒரு ஃபீல் குட்டா இருக்கும்ல அதுக்காக தான் அப்படின்னோட, சரி ஓகே அப்படின்ட்டு கான்ட்ராக்டை போட்டு ரெண்டு பேரும் வந்து கப்பலாகவும் மாறிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 month வந்து செம்ம ஹாப்பியாக போகுது, தினமும் வந்து இவன் தான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு. இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனுச்சுன்னா பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிறா. ஒரு நாள் டாப்ஸ் வந்து அந்த பிளான் ஷாப்புக்கு வந்திருப்பான், அவன் அவ்வளோ சீக்கிரம் யார் கூடயும் வந்து மிங்கிள் ஆக மாட்டான் போல, ஆனால் என்னமோ தெரில ஏஎஃப் வந்து அவன் கூட உட்காந்து வந்து டிராயிங் பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருது. இதெல்லாம் பார்க்கும்போது மேனிக்கு வந்து இன்னும் இன்னும் லவ் அதிகமாயிட்டே போகுது. இப்படி ஹாப்பியாக இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி போயிட்டுருக்க. ஒரு நாள் ஏஎஃப்க்கு வந்து ஒரு கால் வருது. பார்த்தா இவளோட ப்ராஜெக்ட் வந்து சிங்கப்பூரில் இருக்கிற கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருது. லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கால் மட்டும் ஸ்கெடியூல் பண்ணுறாங்க, அதை கிளியர் பண்ணிட்டா போதும் ஈஸியாக வந்து சிங்கப்பூருக்கு போயிடலாம். இவ்வளோ நாள் இதுக்காக தானே வந்து கஷ்டப்பட்டா, இதெல்லாம் கேட்கும்போது இவளுக்கு ஹாப்பியாக இருக்கணும், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து மேனியை விட்டுட்டு போகிறோம் அப்படின்ற
வருத்தம் தான் வந்து இவ கண்ணில் இருக்கு. அதே நேரத்தில் இங்கே மேனியோட வீட்டில் என்ன நடக்குது, மேனியோட அப்பாவுக்கு இவன் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் இருந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு. வீட்டில் ஒரே பிரச்சனை, அங்கே அப்படியே கட் பண்ணால் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலான்னு சொல்லி ஒரு மாலுக்கு வந்து போயிருப்பாங்க. அங்கே ஒரு வீட்டுக்கு தேவையான செட்டப் எல்லாமே வந்து அழகாக இருக்கும். இவளும் அந்த கிச்சனில் போய் நின்றுட்டு நான் உனக்காக வந்து சமைச்சு கொடுக்குறேன் பாருன்ற மாதிரி சொல்கிறா. அவனும் குடுகுடுன்னு பாத்ரூம்குள்ளே ஓடி போயிட்டு என்னோட டவலை எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவகிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பான். இப்போ பெட்ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கே ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் சிங்கப்பூருக்கு போனதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரு ரூம் கிடைக்க போகுது அப்படின்ட்டு இவன் சொல்கிறத கேட்டோன்னே இவன் வந்து புரிஞ்சுக்கிறான். டக்குன்னு ஃபோன் பண்ணி என்ன ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ லேட் பண்ணுற, ஒருவேளை என்னை கழட்டி விட்டுட்டு சிங்கப்பூரில் யாராவது ஒரு பையனை பார்த்துட்டு இருக்கியா, சீக்கிரமாக கிளம்பி இங்கே வா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லும்போது, ஏன் நான் வரதுக்கு லேட்டானா எனக்காக நீ வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னா, நான்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், உடனே கிளம்பி அங்கே வந்துடுவா அப்படின்ட்டு டக்குன்னு ஏஎஃப் பக்கத்தில் வந்து உட்காருவான். இவளுக்கு ஒரு மாதிரி வந்து குழப்பமாக இருக்குது, மேனியை விட்டுட்டு போகணுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிக்கிறா. ஆனால் இவன் தான் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருக்கான். இதுதான் உன்னோட ட்ரீமு, இதுக்காக தான் வந்து இத்தனை நாள் கஷ்டப்பட்ட, யாருக்காகவும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு கொடுத்துடாத, முடிஞ்சால் நம்ம கான்ட்ராக்டை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு இவன் தயங்கிட்டே வந்து கேட்கும்போது இவன் எந்த பதிலும் வந்து சொல்ல மாட்டா. இப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. ரெண்டு பேரும் மேனியோட வீட்டில் உட்காந்து தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் கூல்ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடுக்குறேன்ட்டு வேற எதையோ வந்து ஊற்றி கொடுத்துட்டான் போல. இவளுக்கு ஒரு மாதிரி வந்து தலை சுற்றுது, மயக்கமாக வந்துட்டுருக்கு. அச்சோ, அப்பா வச்சிருந்த சரக்கை வந்து தெரியாம எடுத்து ஊத்தி கொடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. என் அம்மாக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது, என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போதே வந்து அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறா. ஒரு மாதிரி மயக்கத்திலே வந்து மேனியோட பக்கத்துல வந்துட்டு, நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன், நான் உன் கூட இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா, எனக்கு இந்த நைட்டு மட்டும் முடியவே கூடாதுன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்து இவ அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சோன்னே, எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஃபேமிலியில் பிரச்சனை வந்தாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற ஆள் வந்து நீயாக தான் இருப்ப, உனக்கு எப்படி என் கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கோ அதே மாதிரி தான் நானும் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் உனக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் கூட இருக்குது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவன் தூங்கிட்டு இருக்கதான் நினச்சி வந்து மேனி பேசிகிட்டு இருப்பான். ஆனால் இது எல்லாத்தையும் வந்து ஏஎஃப் வந்து கண்ணு முழிச்சு கேட்டுட்டு தான் இருக்கா. அப்படி அழுதுட்டு இருக்கா, இவனும் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். இப்படியே அன்றைக்கி நைட்டும் போகுது. அடுத்த நாள் காலையில் இவளோட ஃபைனல் இன்டர்வியூ, இன்டர்வியூவும் வந்து நல்லா போகுது, செலக்டும் ஆயிட்டா. மேனியோட பர்த்டே ஃபங்க்ஷனும் வருது, அதுக்காக ஏஎஃப் இன்வைட் பண்ணும்போது இவளும் அங்கே போகிறா. அவங்க அப்பா கேட்குறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எப்போ மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இவ அந்த பிரிட்ஜில் தான் வந்து மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அந்த ப்ரொட்டஸ்ட் அன்னைக்கு தான் நிறைய விஷயம் நடந்திருக்கா அப்படின்ட்டு அவருக்கு திரும்ப வந்து அந்த விஷயம் ஞாபகம் வந்துடுது. தெரியாமல் உளறிட்டோமோ அப்படின்ற மாதிரி இவளும் வந்து முழிச்சிட்டு இருக்கா. மேனியும் வந்து பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக அவங்க அம்மா வேற என்ட்ரி கொடுக்குறாங்க. இவன் கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி வந்து நாலு வார்த்தை நல்லா பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்டை பிடிச்சி கிழிச்சிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அந்த பொண்ணு என்ன நினைப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பொண்ணு ஃபியூச்சரில் மேனியை கல்யாணம் பண்ணிக்க போறா தானே, அப்போ நம்ம ஃபேமிலியை பற்றி அவளுக்கு தெரியணும் தானே, தெரிஞ்சால் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ட்டு பிடிச்சி கண்ணாப்பண்ணான்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வேற பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகுது. அந்த டென்ஷனை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் மேனி பக்கம் திரும்பி, நான் எவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் கம்பெனிக்கு வான்னு சொல்லி, இதுக்கு மேலே உனக்கு டைம் கொடுக்க முடியாது, நீ நாளைக்கே கம்பெனிக்கு வர அப்படின்னோன்னா அவங்க அம்மா வேற அங்கேருந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. என் பையன் உன்னோட கம்பெனிக்கெல்லாம் வரமாட்டான், அவன் தனியாக வந்து பிளான் ஷாப் வச்சிருக்கான், அதை தான் பார்த்துக்குவான், வாயை திறந்து சொல்லுடா அப்படின்ட்டு மேனியை பார்த்து பேச ஆரம்பிக்கா. இங்கே நம்ம ஏஎஃப்ஓ வந்து மேனியோட கையை பிடிச்சிட்டு ஏதாவது பேசு, உனக்காக பேசு அப்படின்ற மாதிரியே வந்து பார்த்துட்டு இருக்கா. ஆனால் இவன் கடைசி வரைக்கும் வந்து வாயை திறக்கல. அவங்க அப்பா வேற போகிற போக்கில், இதுக்கு மேலேயாவது நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஆளுங்களோட பழகு, கண்டவங்களையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வைக்காத அப்படின்ட்டு இவளையும் அவமானப்படுத்திட்டு போயிடுறாங்க. இப்படி பர்த்டே ஃபங்க்ஷன் ட்ராஜடியாக வந்து முடிய இவ வெளியில் வந்து கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனால் இவ பேசுறது வந்து அவங்க அப்பா லாஸ்ட்டாக சொன்ன வார்த்தைக்காக இல்லை, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன தேவைங்கிறத கூட உங்கள் அப்பா கிட்ட உன்னால் சொல்ல முடியல, நீ எப்படி ஃபியூச்சரில் வந்து முக்கியமான டிசிஷன்லாம் வந்து எடுக்க முடியும், எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது மேனி அப்படின்ட்டு எங்கள் ஃபியூச்சரில் அவங்க அப்பாவோட பேச்சை கேட்டு விட்டு போயிடுவானோ அப்படின்ற மாதிரி இவ பயப்பட ஆரம்பிக்கிறாள். ஏற்கனவே உள்ளே நடந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெளியில் வந்தால் இவ பேசுகிறதையும் கேட்டு இன்னும் டென்ஷன் ஆகி, ஏதோ நான் மட்டும்தான் வந்து எல்லாத்துக்கும் பயப்படுற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கேன், ஏன் நீ பயப்படல, உன் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பால் நடந்த விஷயத்தினால இப்போ வரைக்கும் என்னை லவ் பண்ணுற விஷயத்த நீ சொல்லாமல் தானே இருக்க, உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான லவ் ஸ்டோரி வேணும், அழுகு இல்லாமல் சண்டை இல்லாமல் எப்பவும் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி, நானே எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் முடியல, இப்போ என்னை பற்றியும் என் ஃபேமிலியை பற்றியும் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இந்த இம்பர்ஃபெக்ஷன்லாம் சேர்ந்தது தான் நான், நீ நினைக்கிற பர்ஃபெக்ட் லவ்வை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இப்படி ரெண்டு பேர் மேலேயும் ஏதோ ஒரு தப்பு இருக்க தான் செய்து அதை அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அழுதுகிட்டே வந்து நம்ம ஏஎஃப்ஓ வீட்டுக்கு வரா.
திரும்ப வீட்டில் பிரச்சனை, எப்பவும் நடக்கிற சண்டை தான். ஆனால் புதுசாக என்ன நடக்குது, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ ஆசைப்பட்ட லைஃப் உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் என் பொண்ணும் எவ்வளவோ கஷ்டப்படுறோம், ஆனால் அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. எப்பவுமே வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க, என் பொண்ணையும் என்னையும் நீ எப்பயுமே வந்து புரிஞ்சுக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்க அவரோட ஒய்ஃபுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது. ஃபர்ஸ்ட் டைமா அப்பா பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது இவளுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வந்து அழுதுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மாவே வந்து இவகிட்ட பொறுமையா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்னை திட்டினது சண்டை போட்டதெல்லாம் வந்து நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கிடையாது, என் பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனா அது உனக்கு புரியவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி இவங்க அழுதுட்டே வந்து பேச ஆரம்பிக்கா. கட்டி பிடிச்சிட்டு வந்து ஏஎஃப்ஓ வந்து அழுதுட்டு இருப்பா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கு மேல அம்மா வந்து நான் உன்னை எதுக்காகவும் வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன், உன் ஆசை என்னமோ அதை நீ பண்ண, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோட்டிவேட் பண்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியில இருக்கிற பிரச்சனைலாம் முடிஞ்சு எல்லாரும் வந்து ஹாப்பியா இருக்கும்போது இங்க நம்ம மேனியும் வந்து அவங்க அப்பாக்காக ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்தான். ஆனா அவரு வந்து லாஸ்ட் வரைக்கும் மாறுற மாதிரியே இல்லை. இன்னைக்கு ரொம்ப ஓவரா தாப்ஸ வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவன் அதை பார்த்தோன்னே வந்து முடிவு பண்ணிடுறான், இதுக்கு மேல இந்த வீட்டுல வந்து நான் இருக்க போறது கிடையாது, என்னோட பேஷன் எதுவோ அதை தேடி நான் போறேன், கண்டிப்பா ஒரு நாள் வந்து என்ன நீங்க புரிஞ்சுக்குவீங்க, உங்களையும் நான் எல்லாரும் முன்னாடியும் வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாப்ஸ கூட்டிட்டு அவனும் வந்து வீட்டை விட்டு கிளம்பிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கடைசி ஒரு மூணு நாள் மட்டும்தான் இருக்குது. அந்த சண்டைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கவே இல்லை. இவளும் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவன் ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்த அந்த கொடையெல்லாம் பார்த்துட்டு அவன் கூட இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. இப்படியே நாள் போகுது, கடைசி நாளும் வந்துருச்சு. இவன் பிளான் ஷாப்ல இருக்கும் போது தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க இன்னைக்குதான் வந்து ஏஎஃப் ஊருக்கு கிளம்புறாங்கிறதா. அதை கேட்டா அடுத்த செகண்டே வந்து பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறான். இங்க இவளும் வந்து வீட்டை விட்டு கிளம்பிடுறா. அப்படி போகும்போது தான் வந்து ஞாபகம் வருது, கடைசியா வந்து கான்ட்ராக்ட் முடியும் போது ரெண்டு பேரும் வந்து அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல மீட் பண்றதா வந்து சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா. கடைசியா அந்த ப்ராமிஸையாவது வந்து நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ண இடத்துக்கு வந்து ஓடி வந்துட்டு இருக்கா வண்டியை நிறுத்திட்டு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றா, இவனை ஆளையே காணோம். இவன் வந்துட்டு இருந்த வண்டி வேற பிரேக் டவுன் ஆகி பாதியிலே நின்று போயிடுது. அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி இவன் ஓடி வந்து பார்த்தா கீழே வந்து ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. அவ்வளவுதான் என்னை விட்டு போயிட்டா அப்படின்ட்டு இவன் சுத்தி சுத்தி வந்து எல்லா இடத்துலயும் வந்து தேடி வந்துட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டைமா இவங்க மீட் பண்ணும்போது ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்ததுல, அதே மாதிரி இப்பவும் வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. கூட்டத்துக்கு நடுவுல இவ பேர் சொல்லி கத்த, அவன் பேர் சொல்லி கத்த, கடைசியா ரெண்டு பேரும் வந்து ஒரு வழியா வந்து பாத்துக்கிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடாத, கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடு, ஒழுங்கா தூங்கு, எப்பவும் வேலை வேலைன்னு அதையே பாத்துட்டு இருக்காத அப்படின்ட்டு இவன் பேசுறதெல்லாம் கேட்டோன்ன இவ டக்குன்னு வந்து ஹக் பண்ணிட்டு, நான் அன்னைக்கு ரொம்ப பயந்துட்டேன், இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது, சாரி, உன்கிட்ட இதை சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்றத ஏஎஃப் வந்து சொன்ன உடனே வந்து இவனுக்கு செம ஹாப்பியா இருக்கு. நீ சொன்ன மாதிரியே ரொம்ப தைரியமா என் அப்பா கிட்ட எனக்கு என்ன தேவைங்கிறத நான் சொல்லிட்டு வந்துட்டேன், ஃபியூச்சர்லயும் நான் இதே மாதிரிதான் இருக்க போறேன் அப்படின்றத இவன் சொல்ல, அதே மாதிரிதான் நானும், நம்ம லவ்ல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு சண்டை அழுக வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் வந்து நம்ம லவ்க்காக நான் ஃபைட் பண்ணுவேன், உன்னை விட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்ட்டு இவ சொல்ல, நானும் தான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் ட்ரீம நீ அச்சீவ் பண்ணும், அதே நேரத்துல உனக்கு சப்போர்ட்டா எப்பவும் வந்து நான் உன் கூடவே தான் இருப்பேன், நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, கடைசி வரைக்குமா அப்படின்னு கேட்க, கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்றாங்க. அதோட இந்த மூவியும் முடியுது. கண்டிப்பா இந்த மூவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.